சஃபா சினி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கின்றோம். தமிழ் திரையுலகம் மட்டுமன்றி அனைத்து மொழிகளிலும் உள்ள திரைப்படம் தொடர்பாக முதன் முதலாக நடந்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பே முதன் முதலாக. ஜெமினி கணேசன் எம்ஜிஆரோடு இணைந்து நடித்த ஒரே படம் முகராசி. ஜெமினி கணேசன் சாவித்திரியுடன் முதன் முதலாக இணைந்து நடித்த படம் மனம் போல் மாங்கல்யம். ஜெமினி கணேசன் தயாரித்த ஒரே படம் நான் அவன் இல்லை. ஜெமினி கணேசன் பாடிய ஒரே பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதய மலர். ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த கடைசி படம் லலிதா. சரோஜா தேவி நடித்த முதல் படம் நாடோடி மன்னன். சரோஜா தேவி நடித்த 100வது படம் பெண்ணின்றால் பெண். சில்க் சுமிதா முதன் முதலாக அறிமுகமான படம் வண்டி சக்கரம். இந்த படத்திற்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் வா மச்சாம் வா. இயக்கம் கே விஜயன். பிறகு கதையின் போக்கை அறிந்து வண்டி சக்கரம் என மாற்றி அமைக்கப்பட்டது. கே பாலச்சந்தரின் எல்லா படங்களிலும் நடித்தபடி நகரங்களை தாண்டாது இருந்த கமல்ஹாசன் கமர்ஷியல் ஹீரோவாக பட்டி தொட்டிகளில் அடையாளம் காட்டிய முதல் படம் ஏவிஎம் தயாரிப்பில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த சகலகலா வல்லவன் திரைப்படம்தான். சகலகலா வல்லவனின் வணிக ரீதியான வரலாறு காணாத வசூல் தமிழ் சினிமாவை மீண்டும் மசாலா படங்களை தயாரிக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டது. இந்த படத்தில் இடம்பெற்ற நேத்து ராத்திரி அம்மா பாடல் மூலம் புது வாழ்வு பெற்ற இன்னொருவர் புலியூர் சரோஜா. சகலகலா வல்லவன் மூலம் திருப்தி அடைந்த ஏவிஎம் நிறுவனம் புலியூர் சரோஜாவுக்கு தனியாக மாஸ்டர் என்ற அங்கீகாரத்தை வழங்கியது. தேவர் பிலிம்ஸ் எம்பளமாக முதன் முதலில் தேர்ந்தெடுத்தது காளையைத்தான். 1955 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி தேவர் பிலிம்ஸ் உருவானது. தேவர் பிலிம்ஸ் தயாரித்த முதல் படம் எம்ஜிஆர் பானுமதி நடித்த தாய்க்கு பின் தாரம். ஸ்ரீ ராகவேந்திரரின் வாழ்க்கையை படமாக்கும் எண்ணம் ரஜினிகாந்திற்கு வந்ததும் அதில் முதன் முதலாக ஸ்ரீ ராகவேந்திரராக நடிக்க சிவாஜி கணேசன் தான் தேர்வு செய்யப்பட்டார். ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்க்கையில் வரும் சுல்தான் பாய் என்கின்ற பாத்திரத்தில்தான் ரஜினிகாந்த் நடிப்பதாக இருந்ததாம். பிறகு எல்லாம் மாறி கடைசியில் ரஜினிகாந்தி ஸ்ரீ ராகவேந்திரராக நடித்தார். தேவர் பிலிம்ஸ் தயாரித்த தாய் சொல்லை தட்டாதே படத்தில் முதன் முதலில் ஜெமினி கணேசன் சரோஜா தேவி நடிப்பதாக இருந்தது. பிறகு எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிப்பில் வெளிவந்தது. சில்க் சுமிதாவின் முதல் கவர்ச்சி நடனம் இடம்பெற்ற படம் பாலு மகேந்திரா இயக்கிய மூன்றாம் பிறை. மூன்றாம் பிறை படத்தில் பொன்மேனி உருகுதே என்ற பாடல்தான் அது. அதேபோல் சில்க் சுமிதா ஹிந்தியில் முதன் முதலில் அறிமுகம் ஆனதும் மூன்றாம் பிறை. ஹிந்தி ரீமேக் சத்மா மூலம்தான் அறிமுகம் ஆனார். 1965 இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கிய காக்கும் கரங்கள் படத்தின் மூலம் முதன் முதலாக அறிமுகம் ஆனவர் சிவகுமார். எப்போது பெரிய ஹீரோவாக ஆவோம் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த சிவகுமாருக்கு முதல் கமர்ஷியல் படம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த வெள்ளிக்கிழமை விரதம் படம்தான். வண்ணப்படமான வெள்ளிக்கிழமை விரதம் படத்தில்தான் சிவகுமாருக்கு முதன் முதலில் 24 காஸ்டியூம்ஸ் தைக்கப்பட்டது. ரஜினியை வைத்து முள்ளும் மலரும் ஜானி கை கொடுக்கும் கை போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் மகேந்திரன் ரஜினியை முதன் முதலாக சந்தித்தது ரஜினி கமல் இணைந்து நடித்த ஆடுபுலி ஆட்டம் படத்தில்தான். ஆடுபுலி ஆட்டம் படத்தின் கதை வசனம் மகேந்திரன், இயக்கம் எஸ் பி முத்துராமன். இந்த படத்தில் ரஜினி பெயர் ரஜினி என்றே வரும். இப்படத்தில்தான் இது ரஜினி ஸ்டைல் என்று முதன் முதலாக அறிமுகம் ஆனது. ரஜினியுடன் நடிகை லதா சங்கர் சலீம் சைமன் 1000 ஜென்மங்கள் என்ற இரண்டே படங்களில்தான் நடித்துள்ளார். சங்கர் சலீம் சைமன் படப்பிடிப்பின் போதுதான் முதன் முதலாக லதா ரஜினியை சந்தித்தார். சங்கர் சலீம் சைமன் படத்திற்கான ஷூட்டிங்
சென்னையில் உள்ள வீனஸ் காலனியில் நடந்தது. ரஜினியுடன் பைக்கில் லதா பின்னால் அமர்ந்து போவது போல் காட்சி படமாக்கப்பட்டது. தேவர் பிலிம்ஸ் தயாரித்த வேட்டைக்காரன் படத்தில்தான் நடிகை மனோரமாவுக்கு முதன் முதலில் 10,000 ரூபாய் சம்பளம் தரப்பட்டது. தேவர் பிலிம்ஸ், எம்ஜிஆர் நடிக்க மறுபிறவி, விவசாயி, தேர் திருவிழா, காதல் வாகனம், தந்தையும் மகனும் என பல படங்களுக்கு தேவர் பிலிம்ஸ் பூஜை போட்டது. இதில் மறுபிறவி படத்தில் நிறைய குதிரை சவாரி செய்ய வேண்டியிருப்பதால் அந்த சமயம் எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டதால் உடல் ஒத்துழைக்கவில்லை. கூடவே சுடப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது. அதனால் எம்ஜிஆர் மறுபிறவி படத்தை தள்ளி போட்டார். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கழித்து தேவர் பிலிம்ஸ் மறுபிறவிக்கு உயிர் கொடுத்தது. அப்போது எம்ஜிஆர் தமிழக முதல்வர் ஆனார். அவருக்கு பதில் ரஜினிகாந்த் நடித்தார். மறுபிறவி படத்தின் பெயரும் மாறி தாய் மீது சத்தியம் என்ற பெயராக மாறியது. கவிதாலயா பேனரில் எப்பொழுதும் இயக்குனர் கே பாலச்சந்தர் தான் படம் இயக்குவார். முதன் முதலாக வெளி இயக்குனராக இருந்து படம் இயக்கியவர் எஸ் பி முத்துராமன். இவர் இயக்கிய படம் ரஜினி நடித்த நெற்றிக்கண். அதேபோல் தேவர் பிலிம்ஸ் படங்களை பெரும்பாலும் தேவரின் மருமகன் ஆர் தியாகராஜன் தான் இயக்குவார். முதன் முதலில் வெளி இயக்குனராக இருந்து படம் இயக்கியவரும் எஸ் பி முத்துராமன் தான். அதுவும் ரஜினி, பிரபு நடித்த தர்மத்தின் தலைவன் படம். கோலிவுட்டில் 40 வருடங்களாக டான்ஸ் மாஸ்டராக கோலோச்சியவர் புலியூர் சரோஜா. டைரக்டர் எஸ் பி முத்துராமன் இயக்கிய அனைத்து படத்திற்கும் இவர்தான் டான்ஸ் மாஸ்டர். இவர் முதன் முதலாக ரஜினிக்கு நடனம் அமைத்தது ஏவிஎம் தயாரித்த முரட்டுக்காலை படத்தில்தான். அதில் முதல் நடனம் பொதுவாக என் மனது தங்கம் என்ற பாடல்தான். நடிகர் வைஜி மகேந்திரன் ரஜினியுடன் முதன் முறையாக நடித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய புவனா ஒரு கேள்விக்குறி படம். ஸ்ரீ ராகவேந்திரரின் வாழ்க்கையை படமாக்கும் எண்ணம் ரஜினிகாந்திற்கு வந்ததும் அதில் முதன் முதலாக ஸ்ரீ ராகவேந்திரராக நடிக்க சிவாஜி கணேசன் தான் தேர்வு செய்யப்பட்டார். ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்க்கையில் வரும் சுல்தான் பாய் என்கின்ற பாத்திரத்தில்தான் ரஜினிகாந்த் நடிப்பதாக இருந்ததாம். பிறகு எல்லாம் மாறி கடைசியில் ரஜினிகாந்தி ஸ்ரீ ராகவேந்திரராக நடித்தார். நடிகை ஸ்ரீபிரியா நடித்த முதல் படம் 1974 வெளிவந்த முருகன் காட்டிய வழி. ஸ்ரீபிரியாவின் 100வது படம் ரஜினியுடன் நடித்த தனிக்காட்டு ராஜா. நடிகர் முத்துராமன் நடித்த முதல் படம் மாலா ஒரு மங்கள விளக்கு. நடிகர் முத்துராமன் நடித்த 100வது படம் புன்னகை. நடிகர் அர்ஜுன் நடித்த முதல் தமிழ் படம் ராமநாராயணன் இயக்கி ஏவிஎம் ராஜன் தயாரித்த நன்றி. அர்ஜுன் நடித்த 100வது படம் சிவாஜியுடன் இணைந்து நடித்த மன்னவர் சின்னவர் படம். அன்னியன் படத்தில் வருவது போன்று அம்பி அன்னியன் மாதிரி 2 கேரக்டர்களை வைத்து 1980 ரூபாய்க்கு 3 கொலை என்று ஒரு நாடகம் போட்டார் ஒய்ஜி மகேந்திரன். அதில் அப்பு, ஆல்பர்ட் என்ற 2 கேரக்டரை ஒய்ஜி மகேந்திரனே செய்தார். இந்த நாடகத்தை பார்த்த இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசன் அப்பு, ஆல்பர்ட் கேரக்டரில் ரஜினியை நடிக்க வைத்து படம் எடுக்க முடிவு செய்தார். ஆனால் அதெல்லாம் மாறி பிறகு ரஜினி நடிக்க பொல்லாதவன் என்ற படத்தை இயக்கினார். நடிகை கே ஆர் விஜயா நடித்த முதல் படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய கற்பகம். கே ஆர் விஜயாவின் 100வது படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய நத்தையில் முத்து. நடிகர் விஜயகாந்த் நடித்த முதல் படம் இனிக்கும் இளமை, இயக்கம் எம் இ காஜா. விஜயகாந்த் நடித்த 100வது படம் ஆர் கே செல்வமணி இயக்கிய கேப்டன் பிரபாகரன். அறிமுகமான முதல் தமிழ் படத்திலிருந்து
100வது படம் வரை தமிழ் மொழியிலேயே நடித்த முதல் நடிகர் விஜயகாந்த். தேவர் பிலிம்ஸில் நடிகை ஸ்ரீபிரியா நடித்த முதல் கலர் படம் ஆட்டுக்கார அலமேலு. தேவர் பிலிம்ஸ் தயாரித்த பல படங்களிலேயே முதல் வெள்ளி விழா படம் ஆட்டுக்கார அலமேலு. 1977 ஆண்டு அன்று தீபாவளி வெளியீடாக வந்த ஆட்டுக்கார அலமேலு படத்தில் ராமு என்ற பாத்திரத்தில் நடித்த ஆடு ஒவ்வொரு ஊராக அழைத்துச் செல்லப்பட்டது. ஆட்டுக்கார அலமேலு படத்திற்கு பின் தேவர் பூனையை வைத்து பூனைக்கார பொன்னம்மா என்று ஒரு படம் எடுப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஏனோ அந்த படம் வெளிவரவில்லை. பாம்புக்கும் ரஜினிக்கும் சென்டிமெண்டா ஒரு தொடர்பு உண்டு. அது முதன் முதலாக பைரவி படத்திலிருந்துதான் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு தம்பிக்கு எந்த ஊரு, அண்ணாமலை, படையப்பா வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. சந்திரமுகியில் கூட பாம்பை கிராபிக்ஸில் காட்டியிருப்பார்கள். நடிகர் சத்யராஜ் நடித்த முதல் படம் சட்டம் என் கையில். சத்யராஜ் நடித்த 100வது படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை. நடிகர் சுருளிராஜ் நடித்த முதல் படம் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை. அதன் பிறகு பரபரப்பாக பேசப்பட்ட படம் இரவும் பகலும். சுருளிராஜனுக்கு பெயர் பெற்று தந்த படம் 1979 வெளிவந்த மாந்தோப்பு கிளியே. சுருளிராஜன் ஒரே வருடத்தில் நகைச்சுவை நடிகர்களிலேயே முதன் முதலாக 47 படங்களில் நடித்து சாதனை புரிந்தார். நடிகர் நாகேஷ் அறிமுகமான படம் 1959 ஆண்டு வெளியான தாமரை குளம். கடைசியாக நடித்த படம் கமல் நடித்த தசாவதாரம். நாகேஷ் கதாநாயகனாக நடித்த முதல் படம் நீர்க்குமிழி. பின்னணி பாடகர் ஏ.எம். ராஜா இசையமைத்த முதல் படம் ஜெமினி கணேசன் நடித்த கல்யாண பரிசு. இயக்கம் ஸ்ரீதர். எம்ஜிஆர் அறிமுகமான சதிலீலாவதி படத்திலிருந்து சிறு வேடங்களில் 20 படத்தில் நடித்த பின்னர் 1947 ஜூபிட்டர் சோமு மற்றும் முஹைதீன் இணைந்து தயாரித்த ராஜகுமாரி படத்தில்தான் முதன் முதலில் ஹீரோவானார். இந்த படத்திற்கு கதை வசனம் கலைஞர். பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் இசையமைத்த முதல் படம் ரஜினிகாந்த் நடித்த துடிக்கும் கரங்கள். இயக்கம் ஸ்ரீதர். சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் இணைந்து நடித்த முதல் படம் பெண்ணின் பெருமை. இருவரும் இணைந்து கடைசியாக நடித்த படம் பந்த பாசம். ஜெமினி கணேசனுக்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய முதல் பாடல் பாவ மன்னிப்பு படத்தில் வரும் காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடல். தென்னிந்திய மொழிகளில் 150 படங்களுக்கு மேல் முதன் முதலில் கதாநாயகியாக நடித்தவர் சாவித்திரி. பிறகு அம்மா வேடங்களுக்கு மாறினார். இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் இயக்கிய பெத்தமனம் பித்து படத்தில் அம்மா வேடத்தில் நடிக்க வைத்தார். இந்த படம்தான் எஸ்.பி. முத்துராமனின் முதல் 100 நாள் படம். ஒரு சவரன் 50 ரூபாய் விற்றபோதுதான் கதாநாயகியாக நடிக்கும் படங்களில் லட்சக்கணக்கில் சம்பளம் பெற்றவர் சாவித்திரி. முதன் முதலில் தமிழ் சினிமாவில் கால்களில் தங்க கொலுசு அணிந்தவர் சாவித்திரி. ஏவிஎம் தயாரித்த சகோதரி படம்தான் ஏ. பீம்சிங் ஏவிஎம்மில் இயக்கிய முதல் படம். சகோதரி படத்திற்கு வசனம் மாறன். அப்பொழுது நிறைய மாறன்கள் இருந்ததால் ஏவி மெய்யப்ப செட்டியார்தான் முதன் முதலில் பட விளம்பரத்தில் வசனம் முரசொலி மாறன் என விளம்பரம் செய்தார். மாங்குடி மைனர் படத்தில் ஹீரோவாக, காளி படத்தில் நண்பனாக, தனிக்காட்டு ராஜா, நான் அடிமையில்லை, விடுதலை படங்களில் வில்லனாக, என் கேள்விக்கென்ன பதில் படத்தில் அண்ணனாக, பணக்காரன், பாட்ஷா படத்தில் அப்பாவாக, சந்திரமுகி படத்தில் மாமனாராக, இப்படி பல கேரக்டர்களில் ரஜினியுடன் திரையில் ஜொலித்தவர் நடிகர் விஜயகுமார்.
விஜயகுமார் ரஜினியுடன் முதன் முதலில் நடித்த படம் ஆறு புஷ்பங்கள். நாட்டாமை படத்தில் விஜயகுமார் நடித்த கதாபாத்திரத்தை தெலுங்கு படத்தில் ரஜினி டிஃபரெண்டாக சுருட்டு பிடிக்கின்ற மாதிரி ரஜினியோட ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி நடித்தார். அது பெத்தராய்டுங்கிற பெயரில் வெளிவந்து சூப்பர் டூப்பராக ஓடியது. அந்த படம் நடிப்பதற்கு முன்னாடி ரஜினி படம் தெலுங்கில் ஓஹோவென்று போகவில்லை. பெத்தராய்டுக்கு பிறகுதான் ரஜினியோட பழைய படங்களையெல்லாம் தெலுங்கில் டப்பிங் செய்து வெளியிட்டார்கள். அன்று முதல் ரஜினியின் கொடி ஆந்திராவிலும் பறக்க ஆரம்பித்தது. கதாசிரியர் தூயவன் எம்ஜிஆருக்காக ஒரு கதை தயார் செய்தார். ஆனால் அந்த சமயத்தில் அந்த கதையில் எம்ஜிஆர் நடிக்க முடியாமல் போனது. பிறகு அந்த கதையில்தான் ரஜினி நடித்தார். படத்தின் பெயர் அன்புள்ள ரஜினிகாந்த். அந்த படத்தின் மூலம்தான் ரஜினி நண்பர் கே நடராஜ் இயக்குநராக முதன் முதலாக அறிமுகம் ஆனார். வீர திருமகன் திரைப்படம்தான் ஏசி திருலோகச்சந்தர் ஏவிஎம் தயாரிப்பில் இயக்கிய முதல் படம். ஏவிஎம் தயாரித்த முதல் சண்டை படமும் வீர திருமகன் தான். முதன் முதலாக ஜூம் லென்ஸ் பயன்படுத்தி எடுத்த படம் வீர திருமகன் தான். முதன் முறையாக வீர திருமகன் படத்திற்காக சென்னை மவுண்ட் ரோட்டில் நியான் சைன் விளம்பரம் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்திற்காக நியான் சைன் போட்டது அதுவே முதன் முறை. ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை கொடுத்தவர் தயாரிப்பாளர் தானு. பைரவி படம் வெளியாகும் பொழுது சென்னை விநியோக உரிமையை தானுவும் அவரது நண்பரும் சேர்ந்து வாங்கினார்கள். பேப்பரில் விளம்பரம் தருவதற்காகவும் படத்திற்கு போஸ்டர் அடிப்பதற்காகவும் பைரவி படத்தின் ஸ்டில்ஸ் தேவைப்பட்டதால் ஸ்டில்ஸ் ரவியை தேடிப்போய் அவரிடம் இருந்த படங்களில் பழிச்சென்று பக்காவாக வர நேர்த்தியாகவும் ரஜினி போஸ்ட் கொடுத்த ஸ்டில்லை வாங்கினார்கள். பொதுவாக போஸ்டரை நான்கு பார்ட்டாக அச்சடித்து முழு போஸ்டராக ஒட்டுவார்கள். ஆனால் சினிமா வரலாற்றிலேயே முதன்முறையாக ரஜினி நடித்த பைரவி படத்திற்காக ஆறு துண்டுகள் கொண்ட மெகா போஸ்டர் ஒட்டப்பட்டது. அதுவே பெரிய பரபரப்பை உண்டாக்கியது. போஸ்டரிலேயும் பேப்பர் விளம்பரத்திலேயும் சூப்பர் ஸ்டார் என்று தயாரிப்பாளர் தானு அவர்கள் விளம்பரப்படுத்தினாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கின்ற பட்டத்தை இயக்குனர் புரட்சிதாசன்தான் அவர் இயக்கிய நான் போட்ட சவால் என்ற படத்தில் முதன் முதலாக பயன்படுத்தினார். கே பாலச்சந்தர் வசனம் எழுதிய முதல் படம் தெய்வத்தாய். இந்த படத்தில்தான் பின்னால் இயக்குனரான டி என் பாலு தெய்வத்தாய் படத்தில் திரைக்கதையில் உதவியாய் முதன் முதலாக அறிமுகம் ஆனார். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் தெய்வத்தாய். கடைசியாக நடித்த படம் இதயக்கனி. ரஷ்யாவில் நடைபெற்ற தாஷ்கண்ட் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள இதயக்கனி தேர்வு செய்யப்பட்டது. வெளிநாட்டில் திரைப்பட விழா ஒன்றில் முதன்முறையாக எம்ஜிஆர் படம் கலந்து கொண்டது என்றார் அது இதயக்கனி படம்தான். இதயக்கனி படத்தில் எம்ஜிஆர் அறிமுக பாடல் காட்சியில் முதன் முதலாக அண்ணா திமுக கொடி காட்டப்பட்டது. சென்னையில் சத்யம் தியேட்டரில் இதயக்கனி படம் வெளியானது. முன்பதிவு ரிசர்வேஷனில் அதுவரை எந்த படத்திற்கும் ஆகாத அளவிற்கு முன்பதிவு நடந்ததும் இதயக்கனி படத்திற்குத்தான். 1939 வெளியான தியாகபூமி படத்தில் முதன் முதலாக நடித்தவர் காந்திமதி. இவர் தியாகபூமி படத்தில் ஏற்று நடித்த வேடத்தின் பெயர் குமுதினி. அதன் பிறகு தன் பெயரினை டிவி குமுதினி என்றே மாற்றிக்கொண்டார். சிவாஜி கணேசனின் தாயாக வியட்நாம் வீடு மற்றும் சிவந்த மண் படத்திலும் நடித்தார். சத்யா மூவி சார்பாக ஒரு பட தயாரிப்பாளராக ஆர் எம் வீரப்பன் அவர்கள் தயாரித்த முதல் படம் தெய்வத்தாய். பொதுவாக படங்களில் கிளைமேக்ஸ் சண்டை காட்சி முடிந்தவுடன் படமும் முடிந்துவிடும். ஆனால் கிளைமேக்ஸில் சண்டை காட்சி முடிந்தவுடன் சில காட்சிகள் நீளும், அதன் பிறகு படம் முடியும்.
இப்படி சண்டை காட்சி முடிந்தவுடன் சில காட்சிகளை சேர்த்து முதன்முறையாக ஆரம்பித்து வைத்த படம் எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய். தெய்வத்தாய் படத்தில்தான் எம்ஜிஆர் முதன்முறையாக அவுட்டோர் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். எம்ஜிஆர் முதன் முதலாக விமானத்தில் ஏறியதும் தெய்வத்தாய் படப்பிடிப்பிற்காகத்தான். படத்தில் விமானத்திலிருந்து எம்ஜிஆர் இறங்குவது போல்தான் அறிமுக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்கூட்டர் அறிமுகம் ஆகியிருந்ததும் அப்போதுதான். ஸ்கூட்டரை எம்ஜிஆர் ஓட்ட அவர் பின் சரோஜாதேவி அமர்ந்திருப்பது போல் இருந்த படம் தெய்வத்தாய் படம்தான். தெய்வத்தாய் தொடர்பாக வெளியான முதல் பத்திரிகை விளம்பரமும் இதுதான். 1936 வெளிவந்த சந்திரகாந்தா திரைப்படத்தின் மூலம் முதன் முதலாக அறிமுகம் ஆனவர் பி யு சின்னப்பா. தமிழ் படங்களில் முதன்முறையாக இரட்டை வேடம், முதன்முறையாக ஒரே படத்தில் 9 வேடங்கள் நடித்தவர், முதன்முறையாக தந்தை, மகன், பேரன் என 3 வேடங்களில் நடித்தவர் பி யு சின்னப்பாதான். 1960-70களில் தமிழ் திரை நடிகர்களில் மூவேந்தர்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என்றார். 1930-40களின் மூவேந்தர்கள் எம் கே தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, டி ஆர் மகாலிங்கம் தான். ஏவிஎம் தயாரித்த நந்தகுமார் படத்தில்தான் முதன் முறையாக அறிமுகமானார் டி ஆர் மகாலிங்கம். 1945 ஏவிஎம் தயாரிப்பில் டி ஆர் மகாலிங்கம் வேலன், வேடன், விருத்தன் ஆக முருகன் வேடத்தில் நடிக்க குமாரி ருக்மணி வள்ளியாக நடித்தார். படத்தின் பெயர் ஸ்ரீவள்ளி. படம் தொடர்ந்து 55 வாரங்கள் ஓடியது. ஏவிஎம் தயாரித்த நந்தகுமார் படத்தில் அறிமுகமானவர் டி ஆர் ராமச்சந்திரன். கதாநாயகன் என்றால் வீராதி வீரனாக, ஆடத் தெரிந்தவராக, கத்தி சண்டை போட தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்ற நிலையை முதன் முதலாக மாற்றியவர் டி ஆர் ராமச்சந்திரன். வாழ்க்கை படத்தில் முதன்முறையாக கதாநாயகியாக அறிமுகமான வைஜந்தி மாலாவின் முதல் கதாநாயகன் டி ஆர் ராமச்சந்திரன். 1953 வெளிவந்த மேனக்கா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் எஸ் வி சகசரநாமன். இவர் நடத்தி வந்த சேவா ஸ்டேஜ் என்ற நாடகக் குழுதான் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்ட நாடகக் குழுவாகும். கலைவாணரின் நாடகக் குழுவில் இருந்தவர்தான் குலதெய்வம் ராஜகோபால். கலைவாணர் நடித்த பல படங்களில் இவரும் நடித்துள்ளார். எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்த புதுவாழ்வு என்கின்ற படத்தின் மூலம் முதன் முதலில் திரைத்துறைக்கு அறிமுகமானார். 1956 ஏவிஎம் தயாரிப்பில் வெளிவந்த குலதெய்வம் படம் நல்ல புகழை பெற்றுத்தர குலதெய்வம் ராஜகோபால் ஆனார். எங்களோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் எங்களோட அப்டேட் வீடியோக்களை காண கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். கூடவே இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்க ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.